மகாகவி பாரதியார் மற்றும் அவரது மனைவி செல்லம்மாள் ரதம் மதுரை வருகை. மாணவிகள் கும்மி கொட்டி பாரதியார் புகழ் பாடினர். மகாகவி பாரதியாரின் மனைவி செல்லம்மாள் தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்தவராவார் என்பதாலும், சுப்பிரமணிய பாரதியார் பல ஆண்டுகள் கடையத்தில் வசித்த போது அவரது கவிப்பாடும் திறமையை வெளி உலகத்திற்கு எடுத்துச் செல்ல மனைவி செல்லம்மாள் உந்து சக்தியாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேவாலயா டிரஸ்டியினர் பாரதியார் அவரது மனைவி செல்லம்மாள் திருவுருவ சிலையுடன் ரதம் புறப்பட்டது. சென்னை திருநின்றவூரில் இருந்து கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி புறப்பட்ட ரதம் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று இன்று மதுரை கல்லூரிக்கு வந்தது. கல்லூரி தாளாளர் ஆடிட்டர் நடனகோபால், முதல்வர் சுரேஷ், கல்லூரி பேராசிரியர்கள் பேசினர். மேலும் மாணவ மாணவியர்கள் பாரதியார் இயற்றிய பாடல்களை பாடி கும்மி கொட்டி புகழ் பாடினர். பாரதி யுவகேந்திரா அமைப்பின் நிறுவனர் நெல்லை பாலு, சேவாலயா அமைப்பைச் சேர்ந்த நித்தியானந்தம் உள்ளிட்டோர் மலர்தூவி வரவேற்றனர். மாலையில் மகாகவி பாரதியார் பணியாற்றிய சேதுபதி மேந்திணை பள்ளியில் பள்ளியின் தாளாளர் வழக்கறிஞர் பார்த்தசாரதி தலைமையில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாணவ மாணவியர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மலர்தூவி ரதத்தை வரவேற்றனர். நிகழ்ச்சியில் சேதுபதி மேந்திணை பள்ளியில் இயக்குநர்கள் சமூக சேர்வகர் இர அமுதன், பள்ளியின் பொருளாளர் ஆனந்த சீனிவாசன், பாரதி யுவகேந்திரா நிறுவனர் நெல்லை பாலு, சேவாலயா அமைப்பைச் சேர்ந்த நித்தியானந்தம் உள்பட பலர் பேசினர். இந்த ரதம் குறித்து சேவாலயா துணைத் தலைவர் கிங்ஸ்டன் மற்றும் நித்தியானந்தம் பேசிய போது, பாரதியாரின் மனைவி செல்லம்மாவின் பிறந்த ஊரான கடையத்தில் நினைவு சின்னங்கள் எதுவும் இல்லை. இதனால் கடையத்தில் பாரதி நூலகம், அருங்காட்சியகம், ஆய்வு மையம் மற்றும் பாரதி தொடர்பான கருத்தரங்கு, கவியரங்கு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான மையம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த கட்டிடத்தின் செல்லம்மா பாரதி சிலையை நிறுவ திட்டமிட்டு உள்ளதாகவும், இந்த ரத யாத்திரை வருகின்ற 31ஆம் தேதி கடையத்திற்கு சென்றடையும் என்றும், வருகின்ற ஜூன் மாதம் 27ஆம் தேதி பாரதி செல்லம்மா சிலையை திறந்து வைக்க தமிழக முதல்வரிடம் அனுமதி கேட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார்.